हाय फ्रेंड्स वेलकम टू पेतनाची किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கடையில வாங்குற அரிசி மாவு வச்சு எப்படி கொய்யா இலை முறுக்கு செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு லைட்டா இனிப்பு டேஸ்டோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். தீஞ்சி போயிடக்கூடாது, கொஞ்சம் பார்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. வாசனை வந்தால் போதும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். சரி தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்தில் இருக்கணும். நாளைக்கு முறுக்கு செய்கிறதுக்காக கடையில் வாங்க அரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். 4 கப் அரிசி மாவு மெஷர் பண்ணியிருக்கிறது 250 ml கப்பில், அதாவது 250 ml. 1 டீஸ்பூன் எள், 1 டீஸ்பூன் உப்பு, டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்திருந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் தேங்காய் பால் விட்டுக்கலாம். அரை மூடி தேங்காயில் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் நல்லா கொதிச்சிடக்கூடாது, கொதிச்சுன்னா திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இது கூட 5 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது முறுக்குக்கு லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். லைட்டாக விளிம்பில் மட்டும் ஹீட் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 50 கிராம் பட்டர் போட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஹீட்டாக இருக்கனால அதிலே நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ நம்ம சூடோடி இருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம கொய்யா இலையோட பின்பகுதி எடுத்து அதுக்கு மேலே மாவை கொஞ்சம் உருட்டி விட்டு இதே மாதிரி தட்டிக்கலாம். இதே மாதிரி மெல்லிசாக தட்டிக்கோங்க. கொய்யா இலையை இதே மாதிரி எடுத்தீங்கன்னா போதும், அழகாக வந்துடும். இதனோட 2 விளிம்புகளையும் இதே மாதிரி ஒட்டிக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சுட்டு பொரிச்செடுத்துக்கலாம். பொரிச்செடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோடனே எடுத்துடலாம். அப்போது நம்ம முறுக்கு ரெடியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துடலாம் நம்ம இனி.
நம்மளோட கொய்ய இலமுறுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டேன். இப்போ ஒன்று உடச்சி கட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெத்தனாச்சு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.